ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நிறைய சத்துக்கள் நிறைந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன், அரை கிலோ இருக்கு. இந்த மாதிரி வெளிப்பக்கம் செவந்திருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, நல்ல நிறமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் நல்லா கழுகி தோல் நீக்கி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பெரிய அச்சு சின்ன அச்சு ரெண்டு இருக்கும், சின்ன அச்சில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, மொத்தத்தில் 2 டேபிள்ஸ்பூன் போதும். 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துடலாம். பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக இருக்கு, எடுத்துடலாம். இதே நெய்யில் தானே பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. அடிக்கணமான கொஞ்சம் பரந்த பேன் எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். பதங்கியிருக்கு, ஈரப்பதெல்லாம் போயிருக்கு. என் இதில் 1/2 லிட்டர் அளவு பால், 2 கப் அளவு இருக்கு. நான் காய்ச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் பால்லையே நல்லா வேகணும், வெந்து பாலெல்லாம் நல்லா குறுக்கி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுருங்க. நீங்கள் 1 கப் பால்லையே வேக வச்சுக்கலாம். 2 கப் பால் சேர்த்தா கோவா சேர்க்க வேண்டிய தேவையில்லை, கோவா சேர்த்தது மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஓரங்களில் தங்கக்கூடிய பாலாடைகளை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. என் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 3 ஏலக்காவை தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலெல்லாம் நல்லா வத்தி குறுக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பரந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வத்தி வந்துடும். 1/2 கப் சர்க்கரை 100 கிராம் இருக்கு. 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 100 கிராம் சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைப்பட்டால் கூட 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்லேயும் நிறைய இனிப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கணும். சர்க்கரை உருக்கி திரும்ப தண்ணி விட்டு வரும், திரும்ப தண்ணி வத்தி வரணும். ஹை ஸ்பீடில் தானே கலந்து விட்டு வத்த வச்சுக்கோங்க. நல்லா வத்தி வந்திருக்கு. இனி தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். முதல்ல 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம், கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன். 2 டேபிள்ஸ்பூன் நெய்லேயே ரொம்ப சுவையாக பீட்ரூட் அல்வா செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரம் ஆகாது. நெய்யில் வதக்கி பால்லேயே வேக வச்சு செய்கிறதால பீட்ரூட்டோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓரங்களில் ஒதுக்கி பார்க்கும்போது தண்ணி இருக்கக்கூடாது, சரியான பதத்தில் இருக்குது. பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.